அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 30ஆம் நாள். 30 நாட்கள் பணி விழுகின்ற அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை சென்று வழிபட்டு வேண்டிய வரத்தை பெற்று மனம் மகிழ்ச்சி அடைகின்ற நாள். ஆம், பாவை நோன்பு நிறைவுறுகின்ற நாள். இந்த இனிய நாளில், இந்த 30ஆம் நாளில் ஆண்டாள் என்ன பாடுகிறார் என்று பார்ப்போமா? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிலையார் சென்றிறங்கி அங்க பறைகொண்ட ஆற்றை அனுப்புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரண்டு மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் இம்பாவாய் என்று பாடுகின்றார். இந்த பாடலுடைய செய்தி என்னவென்றால், பொருள் என்னவென்றால், திருப்பார்கடலை கடைந்த திருமகன் மணாளனை கேசி என்ற அரக்கனை அளித்த கேசவனை சந்திரன் போன்ற முகத்தையுடைய ஆயர்குல சிறுமியர் சென்று வழிபட்டு தாங்கள் கோரிய வரத்தை பெற்ற விதத்தை அழகிய ஸ்ரீ வில்லுப்புத்தூரில் அவதரித்த குளிர்ந்த தாமரை மலர் மாலையை அணிந்துள்ள பெரியாழ்வாரின் திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த சங்கத்தமிழ் பாமாலையாகிய இந்த 30 பாசுரங்களையும் ஒருபாட்டும் குறையாமல் பக்தியோடு பாடுபவர்கள் 4 பெரிய மலைகளைப் போன்ற தோள்களையும் சிவந்த கண்களையும் அழகிய வதனத்தையும் கொண்ட திருமகளை மார்பில் தரித்த திருமகளால் எல்லா இடங்களிலும் திருவருள் பற்றி இன்புற்று வாழ்ந்திருப்பர் என்று வாழ்த்துகின்றார். இந்த பாடலுடைய முழு செய்தி என்னவென்றால், இறைவனை திருப்பாவை மூலம் தொழுதவருக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் கிடைக்கும் என்பதுதான். ஆக இப்படி ஆண்டுதோறும் மார்கழி திங்களில் பாவை நோன்பு நோற்று திருப்பாவை நாம் பாடி சென்றோமானால், திருப்பாவை பாடியதை கேட்டோமானால், திருப்பாவையினுடைய பொருளை கேட்டோமானால், அந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பாக இருக்கும். ஏன், 7 பிறப்புக்கும் தொடர்ந்து நம்முடைய இந்த புண்ணியங்கள் வரும். நம்முடைய 7 ஜென்மத்திற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய 7 தலைமுறைக்கும் இதனுடைய பலன் கிட்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக அன்புக்கிரீனியவர்களே, இந்த 30 நாளும் 30 பாடல்களை 30 நாளில் மனமகிழ்வோடு கேட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த இந்த ஜெயஸ்ரீ சேனலுக்கு ஓராண்டு நிறைவுற்ற நாள் இன்று. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடியுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய நாளில் பொங்கல் வாழ்த்துக்களோடு புத்தாண்டு வாழ்த்தும் இங்கே இந்த சேனல் சார்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.